Buffed Up Film Institute. Learn from the masters. Biryani Brothers, the bucket biryani specialist. Kani, card it vandiya. ஐயோ நான் வேணா இப்போ போய் எடுத்துகிட்டு வந்துட்டுமா? எதே நீ போய் மறுபடியும் ரெடி ஆகிட்டு இங்கேருந்து ஆல் தவே போக நான் உன்னை விட்டுருவேண்ணா. இப்போ இவ்வளோ பேசுற இல்லை எடுத்தது நீ எங்கேயாவது பார்த்துட்டு போய் எடுத்து உன்னோட வாலெட்டில் வைக்கிறதுக்கு என்ன? வாலெட்டில் வச்சுருக்கலாம்னா வாலெட்டில் இருக்கும் பாரு. பாபா சூப்பர் பாபா, ஐ லவ் யூ பாபா. நான் வந்து விஜய் சாரோட படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இது மாதிரி பக்கத்தில் வந்துட்டு இப்படி கைப்பட்டார். என்ன ஏதோ கேள்விப்பட்டேன், பகத்தியன் பொண்ணை லவ் பண்ணுறியாமே அப்படின்னாரு. எனக்கு வந்து பயங்கர ஷாக்கு. ஆக்சுவலாக விஜய் சாருக்கு என்னென்னா அந்த லவ் பண்ணுறது, லவ் பண்ணுற கதையை தெரிஞ்சிக்கிறது, அந்த மாதிரி அந்த உண்மையிலேயே ஒரு பிரியமானவளே அந்த கேரக்டர் தான். இப்போ ஃபோன் பண்ணி ஏத்தி பாபா லவ்யூடா? ஆ சொல்லு கணி. ஆ இல்லை லவ்யூடா, சரி ஓகே கணி, நான் இங்கே பேசிட்டு இருக்கேன். சரி பேசிட்டா லவ்யூ சொல்கிறதுக்கு என்ன? சரி பாய் 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 பாய். அவ்வளோதான். என்னங்க யாருக்கு எங்கே லவ்யூ சொல்கிறாங்க? கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு லவ்யூ சொல்ல முடியாதாங்க. சப்போஸ் நான் திருப்பி பண்ண சுற்றி இருக்கிறவங்களாம் சரியான பஜாரியை கட்டியிருக்கான் பாவம் அந்த பையன். பிரச்சனைகளோட போர்த்திக்கிட்டு தூங்குறதுக்கு விஷாலுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பெட்ஷீட்டை மட்டும் தூக்கி ஓரமா போடுங்க சொல்லுவேன். அந்த பெட்ஷீட்டை எப்போ போடுறாருன்னு தெரியல. அவருக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் ஆக்சுவலாக என்னென்னா சாத்தமும் என்னென்னா நீங்கள் என்ன வேணாலும் சாதிச்சுக்கலாம் விஷால்கிட்ட. குழந்தை பற்றி நான் பெட்டில் படுத்துருவேன், என் ஃப்ரெண்டு வேற அப்படியே அழுதுகிட்டே கேட்குறேன். நான் நான் ரொம்ப பார்க்க அசிங்கமாக இருக்குன்னா அழுதுனா அப்போ அசிங்கமாக இல்லை, நான் லைட்டாக கொஞ்சம் அசிங்கமாக தண்ணி இருக்கேன். In this episode of Maraka Mudiyada Kalyanam, we have Kani and Thiru. Hi! Hello! Hello! எப்படி இருக்கீங்க எனக்கு? சூப்பராக இருக்கும். அதாவது லைக் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களை தனியாக தெரியும், உங்களை தனியாக தெரியும். சிலருக்கு வந்து இப்போவே பார்த்துட்டு பயங்கர என்னது இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ற லெவலுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கலாம். ஓகே, ஸோ மறக்க முடியாத கல்யாணம் அப்படிங்கும்போது வந்துட்டு உங்களுடைய கல்யாணத்தில் நடந்த விஷயங்களை வந்து நம்ம ரீவிசிட் பண்ண போகிறோம். ஸோ டு பிகின் வித், உங்களோடது வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா? லவ். அப்போ எப்ப பார்த்தாலும் அந்த கும்பல் கும்பலா பசங்க வந்து கதவை திறந்து ஏன்னா எங்க வீட்டுல நாங்க மூணு பொண்ணுங்க, முப்பதுமே ஆம்பளைங்க. அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தி ரஞ்சினியோட ஃப்ரெண்டு. ஓகேவா? சோ இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஒரு 6 மந்த்ஸ் போயிட்டே இருந்தபோது ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு நான் இறங்கிட்ட சொன்னேன், எனக்கு உங்க அக்கானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஒரு நாள் அந்த ஹோலி நடந்துட்டு இருந்தது. அப்ப வந்து கீழே எல்லாம் ஒரு மாதிரி அந்த ஃபுல்லா கலர் எல்லாம் போட்டுட்டு விளையாடிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், இது நல்லா இருக்கே இந்த பொண்ணு அப்படி. ஸோ அப்படி பிடிச்சி போயிட்டு ஒரு நாள் நிரஞ்சனிக்கிட்ட சொன்னேன். நல்ல ஆப்ஷன்ல 3-3 ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அதான் தெரியாது லைட்டுக்குள்ளே. விஷால் அண்ணா சொல்லுவாங்க, ஏய் நீ என்ன கதை எடுத்தேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு அப்படி நிஜமாவே அப்படிதான் பண்ணியிருக்கீங்க? அப்படி இல்லைங்க, பட் கேரக்டர்ஸ் நம்ம இன்ஸ்பயர் ஆகுறது இருக்குல்ல. என் கூட பிறந்ததும் மூணு பொண்ணுங்க, எல்லாமே அக்காங்க. இந்த வீட்லயும் மூணு பொண்ணுங்க, இப்படி எல்லாமே மூணு கனெக்ட் ஆனதுனால சரி ஏன் ஃபர்ஸ்ட் படம் அப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு தான் ஐ ரோட் தட் ஸ்கிரிப்ட். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஹோலியில் வந்து அப்போ கூட இவங்களோட ஃபேஸ் சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள், ஃபுல் ஆஃப் கலர்ஸ். அதான் ஏற்கனவே பயங்கர கலர், அதில் வேறு இன்னும் கலராக ஹலோ பாருங்க, கழுத்துக்கு தெரியுமா கற்பூர வாசனை மாதிரி பா. ஒன்றும் சொல்லலை பாபா, பழமொழி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்துட்டாங்க, அது எனக்கு தெரியவே தெரியாது. அண்ட் ரஞ்சினியும் ஆர்த்தியும் கான்ஸ்டண்ட்டாக பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு நாங்கள் வச்ச பேர் வந்து ப்ளூ சட்டை. ஏன்னா ப்ளூ சட்டை சொல்கிறேன், அதுக்கு முன்னாடியே இவர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நாங்கள் எங்கள் தாத்தாவோட டெத்துக்கு ஊருக்கு போக வேண்டியிருந்தது மதுரைக்கு. ஸோ போயிட்டு வந்து இறங்கியிருக்கோம் மறுபடியும். அப்போ தான் காலையில் வந்து இறங்கியிருக்கோம். ஒரு 11-12 மணிக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஆர்த்தி கதவு தந்துச்சு.
கனி நீ வண்டியா, உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா, ப்ளூ ஷர்ட்க்கு ஃபஸ்ட் அட்ராக்ஷனே நீ தானா, அதுக்கு உன்னை தான் பிடிக்குமா அப்படி சொல்லிச்சு. அவ்வளோதான் சட்டக் பக்குன்னு ஆயிடுச்சு. பிகாஸ் எனக்கு ஐடியா கூட கிடையாது. ஸோ அப்போ தான் எனக்கு லைட்டாக ஏதோ ஒரு மாதிரி ஆச்சு. இருந்தாலும் நான் பெருசாக காட்டிக்கல. ஆனால் அதுலேருந்து இவங்களை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஸ்டார்ட் ஆகி ரஞ்சினிக்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. ரஞ்சினிக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டு ஒன் ஃபைன் டே வந்துட்டு உங்கள் அக்கா கிட்டே பேசணும், ஓகேவா கேளுங்க அப்படி சொன்னாங்க. நமக்கு தான் ஐடியா வந்துருச்சு. அப்புறம் வேறு என்ன ஐசடு ஓகே. அப்புறம் ஃபோன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வார்த்தை அவங்க சொன்னது, ஆனால் எல்லாம் பொய்ங்க சரியான ஏமாத்துக்காரன். ஃபஸ்ட்டு வார்த்தை சொன்னது வந்து, உங்கள் ஃபேஸ் இருக்கு பாருங்கள், உங்கள் ஃபேஸ் எடுத்து நான் அடிக்ட்டுங்க, இதான் அந்த சினிமா டைலாக் ஓகேவா. ஐயோ நான் விழுந்துட்டேன், முடிஞ்சுது, ஐயோ இப்படியா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருந்தாங்க. லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க. நான் வந்துட்டு நான் அந்த நல்ல பொண்ணாச்சேன்னா எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் நான் ஓகே சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டேன். சரி நீங்கள் சொல்லுங்கள், லைக் வந்து இவர் இவங்க வந்து அப்பா கிட்ட தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன நினைச்சிங்க, ஓகே ஆகிடும்னு நினச்சிங்களா இல்லை போராடணும்? இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து இனிஷியல் ஸ்டேஜில் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. அவங்க அப்பா இனிஷியலி ஒத்துக்கல. ஒத்துக்கலன்னும் போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் போயிட்டே இருந்தது. அவர் என்ன மீட் பண்ண மாட்டார், அந்த நான் மீட் பண்ணணும்னு ஒரு தடவை போகும்போது கொஞ்சம் கசப்பான அனுபவங்கள்லாம் நடந்தது. பட் திடீர்னு ஒரு நாள் என்னென்னா, அவரோட அசிஸ்டன்ஸ், அப்போது இருந்த அசிஸ்டன்ஸ், இப்போ எல்லாருமே படம் பண்ணியிருக்காங்க, அவங்கெல்லாம் பெரிய டைரக்டராகவும் இருக்காங்க இப்போது, அப்போ வந்து என்னை செக் பண்ணுறதுக்காக வந்தாங்க. நான் யாருன்ட்டு நான் அவங்ககிட்ட பேசவே இல்லை. வெளியில் போயிட்டு அவருக்கு டைரெக்டாக, அவர் பாம்பேயில் ஷூட்டில் இருந்தார், ஒரு ஹிந்தி படம் பண்ணிகிட்டு இருந்தார். ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வீட்டுக்கு யாராவது ஆரம்பிச்சிங்களா, யாராவது என்னை செக் பண்ண சொன்னீங்களான்னொன்னே, நீங்கள் ஃபோன் வைங்களா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. இவ்வளோ ஹானஸ்டாக இருக்கீங்களா, நான் உங்களை ஊருக்கு வந்தவனே மீட் பண்ணுறேன், அதோட எல்லாம் சுமூகமும் முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ கல்யாணம் வந்து ரெண்டு வீடும் பேசி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அந்த டேட்டில் எப்படி டேட்ஸ் என்ன நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்களா, இல்லை நேச்சுரலி அது ஒரு நல்ல டேட் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சா? இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து மூணு டேட் சொன்னாங்க. அதில் வந்து எங்களுக்கு எங்கள் எல்லாருக்குமே அந்த ஃபிப் டென்த்துங்கிறது ஒரு மாதிரி அப்போது ஒரு சில ரீசன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அது கரெக்டாக இருந்ததுனால இவங்களோடையும் டிஸ்கஸ் பண்ண இவங்களுக்கும் அந்த டேட் பிடிச்சிருந்துச்சு. சரி அதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட். ஓகே. மறக்க முடியாத ஒரு செலிப்ரிட்டி விஷ் அப்படின்னா என்ன சொல்வீங்க? லவ் பண்ணும்போது ஒரு இதே மாதிரி ஒரு விஷ் வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். விஜய் சாரோடது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக லவ் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் வந்து விஜய் சாரோட படத்தில் பத்ரின்னு ஒரு படம், ஐ திங்க் 1999 அந்த மாதிரி ஒரு 2000 யா, அப்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அதில் வந்து சஞ்சய்னு சொல்லிட்டு ஒரு விஜய் சாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நடிச்சிருந்தார். அவர் எனக்கு அப்போ ரொம்ப க்ளோஸ் அது. அப்போ வந்து ஒரு தடவை அவர் விஜய் சார்கிட்ட சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ சொல்லிட்டேன். ஒரு நாள் நான் ஷார்ட் ரெடின்னு சொல்ல போனேன். அப்போ வந்து அப்படி ஒரு மாதிரி பக்கத்தில் வந்துட்டு ஆ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கை போட்டார். கை போட்டு என்ன ஏதோ கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு. நான் என்ன சார் என்னாச்சு அப்படின்னு கேள்வி, இல்லை ஏதோ அகத்தியன் பொண்ணை லவ் பண்ணுறியாமே அப்படின்னாரு. எனக்கு வந்து பயங்கர ஷாக்கு. அப்புறம் ரொம்ப ஆர்வமேட்டார் கேட்டார், எப்படி எப்படி பார்த்து எப்படி லவ் பண்ண, என்ன என்ன சொன்னார் அவங்க, இல்லை என்ன சொன்னாங்க. ஆக்சுவலாக விஜய் சாருக்கு என்னென்னா ரொம்ப பிடிக்கும் அந்த லவ் பண்ணுறது, லவ் பண்ணுற கதையை தெரிஞ்சிக்கிறது, அந்த மாதிரி அந்த உண்மையிலேயே ஒரு பிரியமானவளைய அந்த கேரக்டர் தான். அந்த லவ் ஸ்டோரிஸ்க்காக ஏன்னோ எல்லா லவ்ஸுமே ரொம்ப பிடிக்கும், அந்த லவ் ஸ்டோரிஸை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ அதனால் அந்த படம் முடிகிற வரைக்குமே வந்துட்டு லைக் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயோ டப்பிங் பண்ண வர்றாரு, இல்லை ஏதோ ஒன்று ஷூட்டிங்கில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காருன்னா அப்புறம் என்னாச்சு என்ன 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 சொல்கிறாங்க அப்படின்லாம் கேட்பார். நான் இல்லை இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி யூனோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து அடிக்கடி ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அவர் அட்வைஸ்லாம் பண்ணமாட்டார். அப்போ வந்து அப்படியா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் நமக்கு பாசிட்டிவாக தான், அப்படியா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அப்படின்னு இந்த மாதிரி தான் போயிட்டு இவங்க அக்கா அங்க எல்லாரும் வந்தாங்க. சோ நான் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னோ அதுதான், அதுலயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு உண்மையிலேயே பிரச்சனை வந்ததுன்னா கல்யாணம் எனக்கு ரொம்ப கருமாரியம்மன் ரொம்ப பிடிக்கும். கருமாரியம்மன் கோவிலில் தான் கல்யாணம் நடக்கும். அவங்க அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ காலையில் ஃபஸ்ட்டு முகூர்த்தம் மாதிரி ஏதோ இங்கே சாரி மட்டும் பண்ணி ரெடி ஆகியாச்சு. அங்கே போயிட்டு ஏதோ ரூமில் வந்துட்டு ஜுவல்லரி கேட்டால் ஒன்றுமே இல்லை, யாருமே எதுவுமே எடுத்துகிட்டு வரல, என் தங்கச்சி துரோகிங்க எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துட்டாளுங்க. கல்யாணமே அப்படி தான் நடந்துச்சு. ஆமா நான் பாத்தீங்கன்னா மொக்கையா இருப்பேன் கல்யாண போட்டோல. அது பர்டிகுலர் எங்களோட கல்யாண போட்டோ வந்துட்டு எங்க ரிசப்ஷன்ல வச்சு எல்லாரோட செலிபிரிட்டி சைன் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த போட்டோவே பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் எங்கேயோ பாத்துட்டு நின்றுட்டு இருப்பேன், இவங்க ஸோ கண்ணெல்லாம் சரியில்லைன்னு வேற ஒரு கண்ணை எடுத்து வேற ஒரு பிக்சர்ல இருக்க கண்ணுக்கு அப்படி பண்ணி அந்த பிக்சர் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்தது. ஸோ அதுல கூட நான் நல்லாவே இருக்க மாட்டேன், அதனால எனக்கு அது பிடிக்கும். என் கல்யாணத்துக்கு இன்ன வரைக்கும் சண்டை போட்டே இருப்பேன் என் தங்கச்சிங்களோட. ஸோ அன்னைக்கு நான் அவங்களோட சண்டை போட்டேன், ஒரே அழுகாச்சு. பட் என்னன்னா
எனக்கு என்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்து இவங்க சொன்ன மாதிரி அந்த ரிசப்ஷன் ஒன்று பண்ணோம் இல்லையா, அது வந்து அவங்க அப்பாவோட மேபி ஆசையாக இருந்துச்சு. அது எல்லாரையும் கூப்பிடணும், அவருக்கு பிடிச்ச நிறைய டைரக்டர்ஸ்லாம் வரணும்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் வந்திருந்தாங்க, என்னென்ன செலிபிரிட்டிஸ்லாம் இன்வைட் பண்ணியிருந்தீங்க, யாரெல்லாம் வந்திருந்தாங்க? டச் வுட் கூப்பிட்ட அத்தனை பேருமே மோஸ்ட்லி வந்துட்டாங்க. டைரக்டர் சைடில் எல்லாரும் யார் வரலன்னே இல்லைங்க, எல்லா டைரக்டர்ஸும் வந்திருந்தாங்க. அன்னைக்கு இருந்த எல்லா டைரக்டர்ஸும் வந்தாங்க. ஆக்டர்ஸில் யா கமல் சார்லேருந்து I think everyone made it. நாங்கள் இந்த க்வெஸ்சன் வந்து விஜய் கிட்ட கேட்டோம். எங்களை வந்து சமயம் மொக்க பண்ணிட்டாங்க. கல்யாணம் மோதிட்டு அழுதுட்டு நம்ம மாமியார் வீட்டுக்கு போகிறோம், லைக் அப்பாட்டேருந்து பிரிஞ்சுட்டு வர போகிறோம், ஸோ அழுது அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆடா போமா நீ வேற அடுத்து தெரு எங்கள் வீடு நான் நடந்து வந்துடுவேன் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களாவது கொஞ்சம் ஏதாவது அந்த எமோஷனலாக என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு நான் எனக்கு ஒரு நான் புதுசாக ஒரு வீட்டுக்கு தான் போவேன்னு சொல்லி நான் பார்த்து வச்ச வீடு வந்து கொஞ்சம் ரெடியாக ஒரு 1 week ஆகும் அந்த மாதிரி இருந்தது. 1 week கழித்து வீடு ரெடியானதுக்கப்புறம் அது வரைக்கும் நான் அதே மாதிரி தான் பழையபடி கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், அப்படியே தான் இருந்தேன். வீடுக்கு போகிறோம், அந்த பால் காய்ச்சிறது எல்லாம், இவங்க வீட்டிலேருந்து எல்லாம் பெரிய ரொம்ப கூட்டம் வந்திருக்காங்க, எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் முடிஞ்சிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிளம்புறாங்க. ஓகேவா, எங்கள் அண்ணிலாம் ஸ்டே ஆகிட்டாங்க அங்கேயே, சரி ஈவினிங் போகலான்னு சொல்லிட்டு போனது தான். ரஞ்சினி கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போயிடுச்சு, விஜய் வேற எங்கேயோ மொட்டை மாடிக்கு போயிடுச்சு, எங்கள் அப்பா வீட்டில் நான் ஃபோனு இங்கேருந்து நான் ஃபோன் பண்ணி கதறி கதறி அழுக, அப்படி கான்ஃபரன்ஸில் குடும்பமே கதறி அழுகுது. அப்புறம் நைட்டு தூங்க போகும்போது நைட்டு ஒரு வாட்டி அழுக ஆரம்பித்தோம். அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, எழுச்சி சரி வா அப்படின்னு நைட்டு கிளப்பி கூட்டு வந்து 11:30 நைட்டு 11 அந்த அப்பார்ட்மெண்ட்டே புதுசுங்க. அப்போது நாங்கள் போன அப்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப புதுசு, யாருமே குடி வரல. நாங்கள் வந்து ஒரு பென்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கோம், அது லைக் ஓப்பன் பண்ணால் மொத்தமே மொட்டை மாடி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த பயத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க, இங்கே ஃபுல்லாகவே யாருமே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இதுக்கு உண்மையிலேயே என்ன பயம், சரி தெரிஞ்சு போச்சு, அழுகுறாங்க போகிறாங்க வராங்க. ஒரு 11:30 சரிவா உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே தூங்கணும். அப்போ பார்த்தா அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து அப்படியே சந்தோஷமாயிட்டாங்க, எது கனியக்கா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அதனால் ஸோ நாங்கள் போய் அங்கே ஸ்டே பண்ணோம். ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சது. இப்போ வீட்டில் வந்துட்டு உங்கள் வீட்டில் ஆளுனா அங்கே ஊரில் தான் இருக்காங்களா? ஆக்சுவலாக எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் தனியாக இருக்காங்க. 3 அக்கா 2 அக்கா இங்கே இருக்காங்க, 1 அக்கா ஆக்சுவலாக 3 அக்காவும் சென்னை தான் வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கள் அம்மா அப்பா மட்டும் என்னென்னா அவங்க வரமாட்டேங்கிறாங்க, நாங்கள் தான் போய் போய் பார்த்துட்டு இருப்போம். அம்மா அப்பா மட்டும் ஹோம் தான் ஜாலி பண்ணிருக்கீங்க, என்னத்த 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ வி ஹாவ் 2 kids. என்னோட வீடு இவங்க வீடு அப்படின்ட்டு அமையுது. திருவுக்கு ஆக்சுவலி பொண்ணுங்களெல்லாம் அவ்வளோ இதுவெல்லாம் ஆகா தெரியாது, சரியான சிடுமூஞ்சி. இப்போ ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்கிறேன்னு வச்சுக்கோ, நான் பயங்கரமாக சரி பாவா அப்படி பாவா அப்படியோ ஆ சொல்லுக்கணி ஆ ஓகே அந்த சைட்லேருந்து இவ்வளோ தான் ரியாக்ஷன் ஆ ஓகே லவ் யூடா ஆ சரி ஏ லவ் யூடா சரி ஓகே கண்ணி நான் இங்கே பேசிட்டு இருக்கேன் சரி பேசிட்டா லவ் யூ சொல்கிறதுக்கு என்ன சரி பாய் 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 அவ்வளோதான் இவ்வளோதான் என்னங்க என்னங்க யாருக்கு எங்கே லவ் யூ சொல்கிறாங்க, கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு லவ் யூ சொல்ல முடியாதாங்க. என்னோட இது ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ அப்படி சும்மா காக்கா காக்கான்னு தான் கத்தும், அதுகிட்ட போய் நீ குயில் மாதிரி பாடு பாடுன்னு சொன்னால் ஏன் மற்ற நம்ம ஓகேவா அந்த மாதிரி நான் முடிப்பட்டேன். ஸோ யாரு காக்கா நீ அப்படிலாம் நினச்சிக்காத ஓகேவா. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்க இவங்களுக்கு லவ் எப்படி சொல்ல தெரியும்னா இப்படி தான் சொல்ல தெரியும், அது அப்படி புரிஞ்சிருச்சு, லைஃப் அப்படி தானேங்க. ஓகே ஸோ கிட்ஸ் பற்றி பேசலாம். அண்ட் லவ்வர்ஸாக இருந்து நீங்கள் யூ டர்ன்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் அம்மா அப்பா ஆன கதை எப்படி, அண்ட் அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆனால் எப்படி போய் அவர்கிட்ட சொன்னீங்க? அது ஒரு கொடுமை. எனக்கு கல்யாணம் ஆகி 3வது மாதத்தில் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஆனால் அந்த 3 மாதமும் என்ன ஆச்சுன்னா, நான் அது ஏனோ தெரியாது, எனக்கு ஒரு எனக்கு அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி ப்ராப்ளம் இருந்ததால் நானே முடிவு பண்ணிட்டேன் எனக்கு கல்யாணம் குழந்தை பிறக்கிறது கஷ்டமாகும்னு சொல்லிட்டு. அன்னையிலேருந்து ஒரு மாதமும் ஐயோ எனக்கு குழந்தைய ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. 3 மாதம் தான் ஆச்சு கல்யாணம், எனக்கு திடீர்னு டாக்டர்கிட்ட போகணுன்னுவாங்க என்னவான்னுவாங்க, எனக்கு என்ன ஆச்சு, ஏ 3 மாதம் தான் இருக்குது அப்படின்னா, ஐயோ இல்லை இல்லை எனக்கு இது எதுன்னுவாங்க.
சாதாரணமாக 4வது மாதம் பாசிட்டிவ்னு இப்போ அந்த 3 மாதத்தில் அவங்க போன அந்த எண்ணெயும் சேர்த்து என்ன டார்ச்சர் பண்ணி அப்படி. அண்ட் அந்த ப்ரெக்னன்சி டைமில் என்ன மாதிரியான சப்போர்ட் நீங்கள் பண்ணீங்க பண்ண டைம் தான்? நான் ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணுறதா நினச்சி நிறைய கொடுமைப்படுத்தினேன் ஆக்சுவலாக. என்னன்னா எனக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த மாடர்ன் விஷயம்லாம் எனக்கு எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீ நல்லா சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு தோசை ஊற்றி சட்னி எல்லாம் பண்ணி வைப்பேன், நான் ஊற்றி வைப்பேன். ஆனால் அது கூட வந்து 2 தோசைலாம் கிடையாது, 1 or 2 கிடையாது, 1 or 6 தோசை பண்ணி வைப்பேன், 5 தோசை பண்ணி வைப்பேன். அது வந்து 1 ஆனியன் தோசை, 1 தக்காளி தோசை, 1 அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சு சாப்பிடுன்னு உட்காந்துருவேன். என்னால் முடியல அப்படின்னும் எல்லாத்தையும் சாப்பிடலன்னா பிரச்சனை பண்ணுவாங்க. எனக்கு இதை சாப்பிடு, சாப்பிட்டு தான் எந்திரிக்கணும், சாப்பிட்டு தான் எந்திரிக்கணும். ஒரு பயங்கர பெரிய தலைவலி பிடிச்ச ப்ராசஸ் ஆச்சு. பேர் வைக்கும்போது வந்து தப்பான ஒரு விஷயத்த நான் முடிவு பண்ணேன். நான் வந்து என்னன்னா நானா டிசைட் பண்ணி ஒரு பேர் வச்சுட்டேன், அது வந்து இன்னைக்கு வரைக்கும் தியா. இவங்க என்னன்னா தியாக்கு வந்து வைக்கணும்னு நினைச்ச பேர் வந்து தென்றல். நானே அடிக்கடி இப்ப நினைச்சு கொஞ்சம் என்ன பேர் வச்சீங்க? தஷ்மை. இப்போ வந்து இந்த செக்மெண்ட் இஸ் ஒன்லி ஃபார் யூ, ஏன்னா வந்து இவங்க நிறைய பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ற ஃபாலோயிங் அன்மேரிட் ஆக்டர்ஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? கௌதம் கார்த்திக். கௌதம் ஹீ லவ்ஸ் நோ அந்த பயங்கர ஜாலியாக இருக்கணும். அந்த பழைய கார்த்திக் சார் ஒன்று இருந்தார்ல, ஹீஸ் லைக் தட். இப்பயும் நான் என்னன்னா இன்னொரு 10 வருஷம் அப்படியே அந்த கௌதம் பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ஆசை. ஹாப்பியாக இருக்கணும். பயங்கரமான ஒரு சர்ப்ரைசிங் கேர்ள்னு சொல்லுவாங்க. என்னென்னா அவங்க வந்து இப்போ 96 பண்ணுறாங்க, அந்த பண்ணி அந்த ஒரு ஒரு 2-3 வருஷமாக அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ணனால அந்த 96 ஷீஸ் கம்மிங் பேக், அந்த ஒரு இதுக்கு எடுக்கல. ஸோ அந்த ஜெஸ்ஸி மாதிரி அந்த 96 பண்ண அந்த ரோல் மாதிரி இன்னும் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா த்ரிஷாவை வந்து எனக்கு ஒரு லவ் ஸ்டோரிஸில் பார்க்கறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இன்னும் மோர் லவ் ஸ்டோரிஸ், இந்த உமன் சென்ட்ரிக் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்னும் லவ் ஸ்டோரிஸ் பண்ணணும் த்ரிஷா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். விஷால்கிட்ட நான் எப்பயுமே சொல்கிறது ஒன்று தான், எதுக்கு இவ்வளோ கமிட்மெண்ட்ஸு, இந்த நடிகர் சங்கம், இந்த தயாரிப்பாளர் சங்கம், நடிக்கிறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இதெல்லாம் வேண்டாம். ஜாலியாக வந்து கதை கேட்டோமா, ஏதாவது ஒரு ப்ரொடியூசருக்கு போய் நம்ம வந்து காசை வாங்கிட்டு படம் பண்ணோமா, ஒரு 2 மாதம் பிரேக் எடுத்தோமா, அந்த மாதிரி ஒரு லைஃப்குள்ளே போகலாம் இல்லை அப்படின்னா அது அவர் பண்ணவே மாட்டார். பிரச்சனைகளோட போர்த்திக்கிட்டு தூங்குறதுக்கு விஷாலுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பெட்ஷீட்டை மட்டும் தூக்கி ஓரமாக போடுன்னு சொல்லுவேன். அந்த பெட்ஷீட்டை எப்போ போடுறாருன்னு தெரியல. ஓகே, அப்போ விஷால் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒய்ஃப்க்கு விஷாலோடைய கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் டிப்ஸ் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? சீக்கிரம் குழந்தை பெற்றணும்னு. அவருக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். குழந்தைய பார்த்தாருன்னா எல்லாமே சாந்தமாயிடுவார். அப்படியே வந்து யூ அப்படின்னு, குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் ஆக்சுவலாக என்னென்னா சாந்தமாக, என்னென்னா நீங்கள் என்ன வேணாலும் சாதிச்சுக்கலாம் விஷால்கிட்டேருந்து. மற்றபடி ஹீஸ் யூனோ கேர்ள்ஸுக்கெல்லாம் ஹீஸ் வெரி நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆள் தான். அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக ஒய்ஃப் கிட்டலாம் பிரச்சனை பண்ணுவாரான் தெரியல. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். உங்ககிட்ட எப்போது அவர் கோவத்தை காமிச்சிருக்காரு பார்த்துருக்கீங்களா அவரோட ஃபுல் கோவத்தெல்லாம்? இல்லைங்க, ஆக்சுவலி நான் 3 படம் பண்ணிட்டேன். கோபம் ஃபுல் கோபம்னா பேசாமல் இருந்துருவோம் ஒரு 3 மாதம் 4 மாதம். ஆனால் திரும்பி என்கிட்ட பேசுறது விஷாலாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிவிடுவோம் அந்த சுச்சுவேஷனை, தப்பாக எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே அவாய்ட் பண்ணி. ஸோ அழகான கதைகள்லாம் கேட்டு முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப நிறைய டீட்டெயில்டாக பேசிட்டோம்ல, இப்போ குயிக்காக வந்து நம்ம வந்து ஒரு ரவுண்ட் விளையாட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் யூ நோன் ஈச் அதர் இல்லையா? ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அதை நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்ன ரவுண்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். உங்ககிட்ட வந்து அவரை பற்றியான குவெஸ்டன்ஸ் நான் கேட்பேன், அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதணும். நீங்கள் தான் அதை வந்து செக் பண்ண போகிறீங்க அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்களா இல்லையான்ட்டு. அதே மாதிரி உங்ககிட்ட இவங்கள பற்றியான குவெஸ்டன்ஸ் இருக்கும், நீங்கள் அதுக்கான ஆன்சர்ஸ் எழுதணும். ஸோ இவங்க அதை செக் பண்ணுவாங்க. உங்களோட அச்சீவ்மெண்ட்டில் எது அச்சீவ்மெண்ட்டில் அவங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் சூப்பர் சூப்பர் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்னென்னா நான் வந்து அவங்க 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 வீட்டுக்கு ரொம்ப கிட்டேயே வீடு வச்சிருக்கிறது, என் வீட்டிலேருந்து ரொம்ப பிரிக்காமல் என்ன வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அவங்க. திரு வந்து ரீசெண்டாக
அதெல்லாம் சென்சார்டா இருக்குமே. பரவாயில்லை, அவங்க அப்படிதான் எழுதிருக்காங்க சொல்லுங்க. மேபி தண்ணி அடிக்கிறது, பார்ட்டி பண்றது, அந்த மாதிரி ஏதாவது. கரெக்ட்டா அந்த விஷயத்துக்கு வாங்க. சிகரெட் அடிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அவங்க ஷி ஹேட்ஸ் தட். ஓகே. அதனால அந்த வகையில மட்டும் சும்மா இல்ல, சும்மா தான் அப்படி இப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்லி. உங்ககிட்ட வந்துட்டு ஒரு பொருள் இருந்தா கூட அந்த பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். நான் செப்பல்ஸ் வாங்குவேன். வேற சிகரெட்ஸ் வாங்குவேன். வேற பாண்டிராஜ் அஞ்சு விட்டுட்ட மாதிரி தெரியுது. என்ன அஞ்சு இல்லையா? 4 மார்க்ஸ் வாங்கிருக்கீங்க. சரி, இவர்ட்ட கேப்போம். ஃபேவரட் புக் உங்களோட என்னது? பொன்னியின் செல்வன். சூப்பர். சபத்தியா சிக்ஸர். நீங்க பார்த்து லைக் என்ஜாய் பண்ண சீரிஸ் பத்தி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு அது என்னது? இல்ல, நான் லாஸ்ட் பத்தி பேசுவேன். அதே மாதிரி நான் ரீசெண்டாக பார்த்ததுன்னா, நான் தஷ்மியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபுல்லாக நான் வந்துட்டு டெக்ஸ்டர் தான் பார்த்துட்டு இருந்தேன். பயங்கரமாக எனக்கு அதில் ஃபெயில் ஃபீல். ஏன்னா நான் ரீசெண்டாக பேசினது வேற ஒரு சீரீஸ் பற்றி, வேற ஒரு விஷயத்துக்காக பேசிட்டு இருந்தோம். சரி சொல்லிடுங்க, அது என்ன? ஜாம், நம்ம அந்த பாப்பாக்கா. ஓகே, பாப்பா விஷயமா நாங்கள் பேசணும். எங்கள் என் பொண்ணி பார்த்து தான் சின்சராக பார்த்துட்டு இருக்கோம். அதோட கதை என்ன, ஏன் அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குறாங்கன்னு போது வி கூகுள் இட் அண்ட் போய் சும்மா அந்த கதையெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதனால அதை எழுதிட்டேன். இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு நிறைய ஒர்க் இருக்கும். இந்த ஒரு ஒர்க் மட்டும் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது. எனக்கு உண்மையிலேயே பிடிக்காது. பாத்திரம் விளக்கிறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஊருக்கு போனா கூட பிரச்சனை இல்ல, ஆனா பாத்திரம் விளக்கறவங்க ஊருக்கு போனா எனக்கு ரொம்ப பிரச்சனை. ஓகேவா? அது எழுதிருக்காரு அவர், கிளீனிங் அப்படி சொல்லி எழுதிருக்காரு. ஓகே, சூப்பர். எந்த விஷயத்துக்காக நீங்க வந்து திரு கிட்ட அடிக்கடி திட்டு வாங்குவீங்க? நான் கொஞ்சம் கிளம்சி, அது ஒரு விஷயம். ரெண்டு விஷயத்துக்கு ஆக்சுவலி ரொம்ப திட்டு வாங்குவேன். மறந்துடுவேன், பயங்கர மறதி. ஏதாவது ஒன்னா இப்போ கதவு பூட்ட மறந்துடுவேன். அப்புறம் வந்துட்டு அதான் இப்போ பேக் எடுத்து வந்தேன்னா நான் அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படியே டேபிள் மேலே. இவங்களுக்கு இவங்க கொஞ்சம் அந்த விஷயத்தெல்லாம் அது அது அந்த இது மேலே தான் இருக்கணும், இது செல்ஃபில் தான் இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ வீடு நான் ரொம்ப க்ளீனாக வச்சுப்பேன். ஆனால் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எல்லா புகழும் என் புருஷனுக்கே. சூப்பருங்க. அவரும் அதான் எதிர்க்காரு. என்ன பிராண்ட் டியோ யூஸ் பண்ணுறாங்க அவங்க? 2 & 2. அச்சுக்கோ கனி, நன்றி கனி. ப்ரெக்னன்சி டேட் சத்தியமா எனக்கே தெரியாதுங்க. அதனால இது நியூட்ரல்ங்க, இது ரெண்டு பேருமே தெரியல. ஏய், அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு நான் தான் வின். ஆமா, 7 7க்கு 6 क्वेश्चन கரெக்டா ஆன்சர். என்ன சொல்றீங்க? நடுல ரெண்டு மூணு சொல்லல, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குங்க. ஒண்ணே ஒண்ணு தான் நான் சொல்லாம விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन சீரிஸ் மட்டும் தான் சொல்லல. நான் உண்மையே சொல்றேன், நிஜமா ஆரம்பிக்கும் போதே தெரியும் இந்த பையன் நல்லா பதில் சொல்றான். நான் கொஞ்சம் இதுல வீக் தான். ஓகே, பட் நீங்க ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அங்க லைட்டா மிஸ் பண்ணிட்டீங்க. பரவாயில்லை, எங்க வீட்டுக்கார் ஜெயிச்சானே, நான் ஜெயிச்சானே. முடியல பாவம். சோ சூப்பரா இருந்து. Wonderful talking. And actually, நான் வந்து அடுத்த ஒரு ரவுண்ட் வச்சிருக்கேன். என்னன்னா ரோல் ரிவர்ஸ். ஓகேவா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு வந்து திரு கனி அண்ட் கனி வந்து திரு. ஓகே. வீட்டில இருந்து ஒரு இடத்துக்கு கிளம்பி போறீங்க. ஓகேவா? அந்த போற இடத்துல வந்துட்டு நீங்க ஒரு விஷயத்த வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அந்த விஷயத்த வந்துட்டு கனி நீங்க மறந்துடுறீங்க வீட்டுல. நான் மறந்துடுறேன். நீங்க மறந்துடுறீங்க. திருவும் அதை பத்தி எதுவுமே கேட்கல. அந்த இடத்துக்கு போய் இறங்கினதுக்கு அப்புறமா திருக்கு ஞாபகம் வருது, ஏய் அதை எடுத்து வைக்க சொன்ன, எடுத்து வச்சியா அப்படி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு இப்ப வைக்கல. நீ திரு. நான் தான் திருவா. இப்ப நடந்துச்சு வீட்டுல. கனி, கார்டு எடுத்து வந்தியா? ஐயோ, நான் வேணா இப்ப போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? கனி, சத்தியமா உன்னால முடியல கனி. என்னால உன்னோட நான் தான் காலையில இருந்து இத்தனை வேலை பாக்குறேன்ல, நீ ஞாபகமாவது படுத்திருக்கலாம்ல கனி? இதெல்லாம் வேற ஞாபகப்படுத்திட்டு இருப்பேன். நான் தான் பசங்களை கீ எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டேன், வீட்டு கீயும் சேர்த்து எடுத்துட்டேன், பசங்களை கீழே கூட்டு வந்துட்டேன். நீ அது ஒரு வேலை தான். என்ன பிரச்சனை? நம்ம திரும்பி வந்த உடனே நான் போய் அந்த கார்டு எடுத்து நான் என்ன பண்ணமோ நான் அதை பண்றேன். எதே, நீ போய் மறுபடியும் ரெடி ஆயிட்டு இங்க இருந்து ஆல் தி வே போவே, நான் உன்னை விட்டுருவேன். இப்ப இவ்வளவு பேசுறல, எடுத்து அதை நீ எங்கேயாவது பாத்துருப்ப, எடுத்து உன்னோட வாலெட்ல வைக்கிறதுக்கு என்ன?
வாலெட்டில் வச்சுருக்கலாம்னா வாலெட்டில் இருக்கும் பார். பாவா சூப்பர் பாவா, ஐ லவ் யூ பாவா. இதனால நான் இவ்வளவு கேவலமா பண்ண மாட்டேங்க, நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன். இந்த பையன் நல்லாவே பண்ணல, நல்லா பண்ணாரு, நல்லா பண்ணாரு. இதுதான் நடக்கும். சோ பட் நீங்க வந்து அவங்க சேவ் பண்ணிடுவீங்க, எடுத்து வச்சுப்பீங்க எல்லாத்தையும். மை சேவியர் ஐ சே திஸ் எப்பயுமே. சூப்பர்ங்க, வண்டர்ஃபுல். ஓகே சூப்பர். சோ அடுத்த ஒரு செக்மெண்ட்க்கு போலாம். சோ இது வந்து கிட்டத்தட்ட உங்க அண்டர்ஸ்டாண்டிங் செக் பண்றதுக்கு தான், ஆனா இது வந்து நாங்க சைமல்டேனியஸா உங்க கிட்ட ஆன்சர் எதிர்பார்ப்போம். சரி ஓகே. ஒரு क्वेश्चन கேப்பேன், அது வந்து யாரு வந்து அத பண்ணுவாங்க அப்படின்றதை நீங்க சொல்லணும். இப் சப்போஸ் அதுக்கான பதில் கனி அப்படினா நீங்க உங்களே காமிச்சுக்கலாம். ஓகே. இல்ல திரு பண்ணுவாரா, நீங்க திருவ காமிச்சு. சோ இப்படி மாத்தி மாத்தி காட்டி மாட்டுவோம். அதானே உங்களோட ஐடியா? புரியுது, வாங்க. உங்க நல்ல எண்ணம் நல்லா புரியுது. ஓகே. யார் ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சொல்லுது? ஓகே. ஒரு கிரிட்டிசிசம் வந்து யார் பெட்டரா ஹேண்டில் பண்ணுவா? ஓகே. யார் எக்ஸ்பென்சிவா gift கொடுப்பா? இது எனக்கே பதில் லைட்டா தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே. யார் வந்து ஃபோன் ஷேர் பண்ண மாட்டாங்க? திருட்டுமா? பிடிக்காது, அப்படி கிடையாது. நான் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேன், என் ஃபோன் அவங்க எடுக்க கூடாது, அவ்வளவுதான், சிம்பிள். ரெண்டு பேரும் லைக் கொஞ்சம் தூரம் ஆகும்போது யார் ஃபர்ஸ்ட் மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவா? ரெண்டு பேரும் தாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் ஹோம் சிக் எனக்கு, அவங்களுக்கு இல்ல. அப்பனா நீங்க இப்படி காமிச்சிருக்கணும், அப்படி காமிச்சிருக்கணும். நான் தான். ஓகே. யாரு சம சில்லியா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி திட்டு வாங்குறது? அது நான் தான், வேற யார்? பாருங்க, உங்களுக்காகவே இந்த க்வெஸ்சன் வந்து ரெடி பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு. யார் ஆப்சென்ட் மைண்டட்? பிக் டைம். யார் டாமினேட் பண்ணுவா ரெண்டு பேர்ல? கண்டிப்பா அவங்க தாங்க. நான்லாம் டாமினேட்டிங்கே கிடையாது. லைட்டா வந்தது எனக்கு புரியல. ஹி இஸ் தி ஒன். யார் சீக்கிரமா டிப்ரஸ் ஆயிடுவாங்க? எனக்கு டிப்ரஷனே பிடிக்கவே பிடிக்காது. அதான் சென்சிட்டிவ். ம், சென்சிட்டிவ். யா, சூப்பர், வண்டர்ஃபுல் ஆனது எல்லா கோயில். தேங்க் யூ. சோ நல்ல பெட், ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள. அது நாங்க இன்னும் 20 இயர்ஸ் இஸ் நாட் லைக் கொஞ்சம் டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன் இயர் டூ இயர்லேயே ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, 20 இயர்ஸ் வந்து சம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சில மணி நேரங்கள் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு உங்களுடைய லைஃப்ல நடந்த முக்கியமான நிகழ்வுகள்லாம் நம்ம எடுத்து திருப்பி பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். யுவர் வண்டர்ஃபுல் கப்பிள். நிறைய பேர் அதெல்லாம் சொன்ன மாதிரி ஹேஷ்டாக் கப்பிள் கோல்ஸ் உங்களை பார்த்து எடுத்துவாங்க நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் திரு, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நாங்களும் வந்து நிறைய பழைய காலத்துக்கு பழைய லைஃப்க்கு எங்களுடைய லைஃப்லாம் போயிட்டு வந்தோம், அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூங்க. சி யூ. Biryani Brothers, the Bucket Biryani Specialist.